ஓம் சாந்தி. நாம் தபஸ்வி வாழ்க்கை வாழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இறை தந்தை நமக்கு ஒரு ஒரு வீட்டு பாடமாக ஒரு ஒரு புது புது பாயிண்டை நம்முடைய முன்னேற்றத்திற்காக அளிக்கின்றார். அதனை நம்மால் முடிந்த வரையில் பின்பற்றி நமது வாழ்வில் முன்னோடியாக வருவோம். ஒவ்வொரு சமயமும் புதுமைத்தன்மையை அனுபவம் செய்து மற்றவர்களையும் புதிய ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வர வேண்டும். குஷியில் நடனமாட வேண்டும். மேலும் தந்தையின் குணங்களின் மகிமை பாட வேண்டும். இனிமைத்தன்மை என்ற மிட்டாய் மூலம் தன்னுடைய வாயை இனிமையாக்குவதோடு, அதாவது வார்த்தைகளை இனிமையாக்கி மற்றவர்களையும் இனிமையான வார்த்தை, இனிமையான சம்ஸ்காரம், இனிமையான சுபாவத்தின் மூலம் வாயை இனிமையாக்க வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், எப்பொழுது நாம் தபஸ்வி வாழ்க்கை வாழ்கின்றோமோ, ஒவ்வொரு நாளும் தந்தையினுடைய ஸ்ரீமத்துகளை கேட்டு பின்பற்றி நாம் அவருடைய வழிப்படி நடந்து வரும்போது முன்னேற்றம் நமக்கே நன்றாக தெரிய வரும். ஆகவே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புது தன்மையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால், பாருங்கள், ஒரே நினைவு என்றால் போர் அடிக்கும். எப்படி நம்ம ஸ்தூல சரீரத்துக்கு சாப்பாடு விதவிதமாக ஒரே ரசம் சோறையே சாப்பிட்டனால, குழம்பு சாதம் இல்லைங்களா, பொரியல் ரசம், அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக சாப்பிடும் போது ருசி. அதே போலத்தான் ஆத்மாவிற்கு தந்தையோடு நினைவு என்ற சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா, நினைவுல சர்வ சம்பந்தம், ஒரு நாளைக்கு தாயாக, ஒரு நாளைக்கு தந்தையாக, ஒரு நாளைக்கு ஃப்ரெண்டாக, ஒரு நாளைக்கு குழந்தையாக, ஒரு நாளைக்கு பதியாக, அப்படி நாம் அனுபவம் செய்யும் பொழுது ஆத்மாவுக்கு ரொம்ப இனிமைத்தன்மை உண்டாகும். மனதுக்கு இனிமைத்தன்மை, அந்த இனிமைத்தன்மை உண்டாக உண்டாக குஷி நிரம்பியிருக்கும். எப்படி ஒரு பழத்தின் உள்ளே அதனுடைய சுவை நிரம்பியிருக்கின்றதோ, வெளியே தெரியாது, உள்ளே தெரியும். அந்த சுவையின் அருமை அந்த பழத்திற்கு தெரியும், அதை உண்பவர்களுக்கு தெரியும். அதே போலத்தான் நம்முடைய குஷி உள்ளே நிரம்பியிருக்க வேண்டும். அப்பொழுது முகம் தானாக மலர்ச்சியாக இருக்கும். கலியுகவாசிகள் சரீரத்தே குஷி குஷியாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறார்கள் சரீர ரீதியில். அது நிரந்தரமாக நிலைக்காது. ஏதாவது ஒரு சும்மா சூடுபட்ட அப்படி புஷ்ஷும் போயிடும். ஒரு பெரிய ஊதிய பலூன்ல ஒரு ஊசி துளை போட்ட உடனே புஷ்ஷும் பூச்சி அது மாதிரி போயிடும். தொட்டாசிரிங்கி போல யாராவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அந்த குஷி அப்படியே மறைஞ்சிடும். அந்த குஷி தேவையில்லை. அது நிரந்தரமற்றது, சரீரத்துக்கான குஷி. உள்ளே அவ்வளவும் துக்கம்தான் இருக்கும். துக்கத்தை மறைக்க சில குஷியாக இருப்பது போல் நடிக்கிறார்கள். அதெல்லாம் நிரந்தரமற்றது. தந்தை சொல்கின்ற குஷி, எல்லா சாதனங்கள் நம்மை விட்டு போனாலும், நாம் தனிமையாக இருந்தாலும் அந்த குஷி மறையவே மறையாது. எப்போது அவரை நினைத்தாலும் இனிமையாக தோன்றும். இனிமையானவர். அதனால்தான் நம்மளை கூட இனிமையான குழந்தைகளே என்று கூறுகின்றார். அவரை பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிரம்மா பாபா கூட வாழ்ந்தே காட்டியிருக்கிறார் நமக்கு. ஆகவே நாமும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். ஃபாலோ பண்ணணும்னா ரெண்டு பேர் தான், பிரம்மா பாபா மம்மா. இவர்கள் தான் சம்பூர்ண நிலையில் பாபா சொன்ன ஸ்ரீமத் படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வரலாறுகள் இருக்கின்றன. தினம் தினம் படித்து மனம் புத்தியில் ஏற்பு செய்து சிந்தனை செய்து நடைமுறையில் கொண்டு வருவோம். ஆனால் நிச்சயம் நாம் கூட பாப்சமான் ஆகிவிடுவோம். ஆகவே தந்தை நமக்கு தபஸ்வி வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் வைரம் போன்ற கருத்தை ஹோம்வொர்க்காக கொடுக்கின்றார். நாம் அதை நம்மால் முடிந்த வரையில் பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.